ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. என்னோட யூசுவினே போற்றி, என்னாட்டு இறைவா போற்றி. சிவராத்திரி காலத்தில் சிவநாமாவளி சொல்லி வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் சகலப்பா அஸ்வமேதையாக பண்ண பலனும் கைலாச மலைநாதன தரிசன புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். ஆகையால் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று நான் கோவிலுக்கு வீட்டில் செய்ய முடியாட்டாலும் அகலில் உள்ள கோயிலுக்கு சென்று சிவ பூஜையை கண்டு கழித்து இறைவன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிரம்மா விஷ்ணு சண்டிகேஸ்வரர் தேவர்கள் எல்லாரும் வழிபடுற நாள் இந்த சிவன்ராத்திரி. அதே மகா சிவன்ராத்திரி அப்படின்னு செய்கிறோம். இங்கே காரைக்காலில் இங்கே உள்ள சிவன் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர். இவர்கிட்ட வேண்டிக்கிட்டால் எல்லா சுபகாரியங்களும் நல்லா நடக்கும். கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஐதீகம். இந்த நாளில் நம்ம கண்முழித்து விரதம் இருந்து நம்ம இது பண்ணோம்னா எல்லாம் நிறைவாக நடக்கும் அப்படிங்கிற ஐதீகத்தினால நாங்கள் வழிபடுறோம். ஓம் நம சிவாய நமம். ஒவ்வொரு ராத்திரிக்கும் இது வந்து மகா சிவராத்திரிக்கு வந்து 5-6 சிவராத்திரி இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு 2 சிவராத்திரி வரும். இது வந்து பெரிய கடைசியாக ஒரு சிவராத்திரி தான், மெயின் மகா சிவராத்திரி. இதுதான் வந்து ரொம்ப விசேஷமான சிவராத்திரி. இந்த சபத்தை கண்ணு முழிச்சா எத்தனையோ சிந்தனை புரிஞ்ச பாவம் புண்ணியங்கள் தீரும். அவ்வளோ புண்ணியம் இந்த கண்ணு முழிக்கிறது, ஒரு ராத்திரி கண்ணு முழிக்கிறது, அது கோயிலில் வந்து உட்காந்து கண்ணு முழிக்கிறது அவ்வளோ விசேஷமானது. அந்த உச்சகால பூஜை இருக்குது, 3-6 கால பூஜை நடக்கும். ஒவ்வொரு காலமும் அவசியம் நடந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு காலம் நடக்கும் போது சமயம் ஒவ்வொரு பூஜை பண்ணும், ஒவ்வொரு பூஜை பாடல் உண்டு. அந்த உச்சகால பண்ணும்போது பவர் ஜாஸ்தி அவருக்கு, அது விக்ரமை வந்து குளிஞ்சு பண்ணக்கூடியது. அதனால் இந்த 9 கால பூஜையும் பார்த்துட்டு யார் கொடுக்காங்களோ அவங்க எல்லா புண்ணியமும் கிடைக்கும் அவங்களுக்கு. இந்த கரைக்கலம் மேலே வந்து கோயிலுக்கு இருந்து கரைக்கல் இருக்குது, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. கரைக்கலம்மான வந்து தன் சாமி சிவனை வந்து தலைக்கெல்லாம் வந்து போய் பார்த்தாங்க, சோதிச்சது. அதாவது நான் வந்து இங்கே சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு சார், சென்னையில் எங்கே பண்ணியிருக்கேன். இங்கே வந்து திட்ட 12 வருஷம் வந்துட்டுருக்கேன் சார். ஓ, சிவன் ராத்திரியில் சிவன் கோயில்களை தரிசனம் பண்ணி வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்பது ஐதீகம். இங்கே காரைக்கால் அம்மையார் சிவனை தரிசித்து மறுபிறவி வேண்டாம் என்ற ஒரு கொள்கையுடன் வாழ்ந்தார்கள். அதனால் நாம் சிவனை தரிசித்து மறுபிறவி இல்லாத ஒரு நல்வாழ்க்கையை சிவனடியில் நாம் போற்றும் வகையில் வாழ வேண்டும் என்பது இங்கு நினைவாக கொள்ள வேண்டும். நம்ம காரைக்கால் சோமநாதர் ஆலயத்தில் இந்த சிவராத்திரியை பற்றி ஒரு கவர் ஸ்டோரி போடுறதுக்காக வந்திருக்கிற பாப்கார்ன் பாக்ஸு யூடியூப் சேனலுக்கு எனக்கு வணக்கம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வந்திருக்காங்க. சிவனை பற்றியும் சிவராத்திரியை பற்றியும் என்ன ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த சிவராத்திரியை பற்றி சொல்லணும்னா, சாதாரண நாட்களில் வந்துட்டு பிரதோஷம், அதாவது மாதத்தில் 15 நாள் ஒருத்தனா பிரதோஷத்துக்கு மறுநாள் வர்றது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, சிவனுக்கு உகந்த நாள். இது பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசி மாதத்தில் ஒரு பவர்ஃபுல்லான இதில் வந்து வர்றது தான் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில் வந்து நம்ம விரதம் எடுத்து சிவாலயங்களில் போய் தரிசனம் பண்ணி செவ்வரளி பூ தேன் முதலியான அபிஷேகப் பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி சிவனை வழிபட்டோம்னா நிறையா நற்பலன்கள் கிடைக்கும். இது வரைக்கும் அண்ணாமலைஸ்வரர் கோயில், அடுத்து கைலாசநாதர் கோயில், இப்போ சோமநாதர் ஆலயம் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உப்பிலாம் நேரு ஆலயம், அடுத்து பார்வதி சுயம்பர தேவஸ்ரீ பார்வதீஸ்வரர் ஆலயம், சீமான் சாமி மடம், அதுக்கடுத்து நித்தீஸ்வரர் சிவபெருமா கோயில், தலத்திரு சிவலோகநாத சுவாமி திருக்கோயில், கீழாகாசோடைய சிவன் கோயில், கோட்டிச்சேரி கோடீஸ்வரமுடைய சிவன் கோயில், திருவேட்டக்குடி சோமநாதர் திருக்கோயில், இங்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு சிவாலயத்துலேயும் ஒரு 4 கால பூஜைகள் நடக்கும். இதில் வந்து மகா சிவராத்திரியில் சிவனை தரிசனம் பண்ணால் எல்லாருக்கும் நற்பலன்கள் கிடைக்கும். அது ஒரு நம்பிக்கை, காலங்காலமாக கொண்டு வர நம்பிக்கை. அதனால் நான் தொடர்ந்து நான் மகா சிவராத்திரி வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க, பயன்பெறுங்க, சிவனை நம்புங்க, உங்கள் குறைகளை சொல்லுங்கள், சிவனோட அருள் உங்களுக்கும் கிட்டட்டும். ஓம் நமச்சிவாய சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இங்கே நல்லா இருக்கேன். உங்களுக்கு வந்து நான் ஒரு 10 வருஷமாக இங்கே வந்துகிட்டு இருக்கேன். 10 வருஷமாக வரும்போதெல்லாம் பக்காவாக இருக்கேன். இங்கே
சாமி கோட்டெல்லாம் பக்கா பூஜை இதெல்லாம் பக்கவாக அந்த மாதிரி நடந்துருக்குது. எங்கள் ஊரில் அதே மாதிரி சிவன் எங்களுக்கு ராஜஸ்தான், சிவராத்திரி அங்கே நல்லாயிருக்கும், அதை விட இங்கே வந்து நல்லாயிருக்கு. நானும் 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன், ரெகுலராக வர கரெக்டாக எங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். நான் நல்லா அங்கே பூஜையில் பக்கவாக இருக்கேன். இப்போ 2-3 இடத்துல போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கு. ஓம் நமச்சிவாயா. காரைக்காலில் திருத்தலச்சேரி என்னும் பெயர் பெற்ற இந்த ஸ்தலமானது சுயம்பர தபஸ்வினி அம்பாள் சமேத பார்வதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானமாகும். இந்த பார்வதீஸ்வரர் சுயம்புலிங்கம், அம்பாள் திருமண தடையை விளக்கக்கூடிய அனுகிரக அம்பாள். இது ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமும், சூரியனால் பூஜித்த ஸ்தலமும். இறைவனே வயலுக்கு சென்று ஏழுது விதை தெளித்தனால் விவசாயம் செழித்ததாக வரலாறு சொல்கிறது. இது நாட்டுக்கோட்டை தேவக்கோட்டை செட்டியார்களால் 1917 கருங்கல் திருப்பணியாக செய்யப்பட்டது. இப்போது மீண்டும் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இங்கு சிவராத்திரி எப்போதும் வருடந்தோறும் வெகு விமரிசையாக 4 கால பூஜையுடன் சிறப்பாக நடைபெறும். இந்த கோவிலில் சுவாமிக்கு சகல அனைத்து அபிஷேகங்களும் 4 காலத்திலும் வெகு விமரிசையாக நடைபெறும். எண்ணற்ற பக்த கோடிகள் இங்கு வருவார்கள். அவர்களுக்கு வழிபாட்டு குழுவினர் சார்பாக பால், பழம் மற்றும் பிரசாதங்கள் 4 கால பூஜை முடியும் போதும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். 3வது காலமான லிங்கோத்பர் அபிஷேகத்துக்கு காண பெருமாளியான மக்கள் வந்து அந்த 3வது காலத்தை தரிசிக்க வருவார்கள். அவ்வளோ சிறப்புடைய இந்த கோயில் எண்ணற்ற மக்களாலும் பக்தர்களாலும் போற்றப்பட்டு இப்போது திருப்பணி வேலைகள் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த கோவிலின் செக்ரட்டரியாக இருக்கிறேன். என் பெயர் குரு முத்துசுவாமி. நன்றி, வணக்கம். ஓ நமச்சிவாய. ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து சிவன கோயில் ராவும் பாவலமாக நாங்கள் வந்துட்டு போவோம். 2வது வந்து ஒரு சிவராத்திரிந்து ராத்திரி டைமில் வந்து நிலவோடு வந்து சாமி கும்பிட்டா அது பெரிய புண்ணியம். அது வந்து கிடைக்கிறதுனா அது வந்து ஒரு ஆத்மான ஒரு விஷயம். அது வந்து அது கும்பிட்டு அது வழிபட்டால் தான் அதோட என்னான்றதை வந்து அது பலனை வந்து அணிவிக்க முடியும். அதை வந்து எல்லாருமே வீட்டில் படுத்துருக்காமல் அந்த சிவராத்திரியில் வந்து எல்லோரும் வந்து சிவனை வழிபட்டு பாருங்கள். அதோட கா அவங்களோட வந்து மகிமை எல்லாருக்கும் தெரியும். வருஷம் ஃபுல்லாக நம்ம இதுபோது கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் விடிய விடிய நம்ம வணங்கினா நமக்கு உடம்புக்கு நல்லது, அது சாமிக்கு நல்லது, வழிபாட்டுக்கு நல்லது.